இதோ வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் 12 தேதிக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க போகிறோம். இதைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான தேர்வு நாளை காலை 10 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நடைபெறும். முதல் கேள்வி: உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நாட்டின் முதல் வணிக விமானம் எது? என்சர் ஆப்ஷன் ஏ, டோர்னியர் 228. ஸோ உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நாட்டின் முதல் வணிக விமானம் எது அப்படின்னா டோர்னியர் 228 என்பது. ஸோ பார்த்தீங்கன்னா டோர்னியர் 228 இந்த விமானம் வந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விமானம். இது பார்த்திங்கன்னா தற்போது முதன்முறையாக வணிக ரீதியிலான பயணத்தில் ஈடுபடுத்தப்பட இருக்கு. அதாவது பயணிகளின் போக்குவரத்துக்கு இந்த விமானமானது பயன்படுத்தப்பட இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விமானம், அதாவது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு விமானம் வந்து வணிக ரீதியிலான பயணத்தில் ஈடுபடுத்தப்படுவது இதுதான் முதன்முறை. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த டோர்னியர் 228 என்பது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நாட்டின் முதல் வணிக விமானமாக இருக்கு. ஓகே, இந்த டோர்னியர் 228 என்ற விமானம் பார்த்திங்கன்னா தனது முதல் சேவையை வந்து அசாம் மாநிலத்தின் திப்ருகரில் தொடங்கி அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் பாசிகாட் வரைக்கும் பயணிக்க இருக்கு. நெக்ஸ்ட், இந்த டோர்னியர் 228 என்ற விமானம் பார்த்திங்கன்னா 17 இருக்கைகளை கொண்ட சிறிய விமானம். இந்த விமானத்தை வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் உருவாக்கி அலையன்ஸ் ஏர் விமான நிறுவனத்திடம் ஒப்படைச்சிருக்கு. ரிசனியூஸ், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலின் பெயர் என்ன அப்படின்னா விக்ராந்த். அடுத்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் பன்மைய செயற்கை முழங்காலின் பெயர் வந்து கதம். இந்த கதம் என்ற முழங்காலை பார்த்திங்கன்னா ஐஐடி சென்னை உருவாக்கியிருக்கு. இரண்டாவது கேள்வி: நிதி ஆயோக்கின் மாநில எரிசக்தி பருவநிலை தரவரிசையில் முதலிடம் பிடித்த மாநிலம் இது? என்சர் ஆப்ஷன் ஏ, குஜராத். ஸோ ரீசனாக பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் வந்து மாநில எரிசக்தி பருவநிலை தரவரிசையை வெளியிட்டிருக்கு. இந்த தரவரிசையில் குஜராத் மாநிலம் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ ரீசனாக பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் வந்து மாநில எரிசக்தி பருவநிலை தரவரிசையை வெளியிட்டிருக்கு. இந்த தரவரிசை பார்த்திங்கன்னா பெரிய மாநிலங்கள், சிறிய மாநிலங்கள், அப்புறம் யூனியன் பிரதேசங்கள் என்ற 3 பிரிவுகளில் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அதில் பெரிய மாநிலங்களுக்கான பிரிவில் பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலம் வந்து 50.1 புள்ளிகளோட முதலிடத்தை பிடிச்சிருக்கு. கேரளா வந்து 2 இடத்தையும், பஞ்சாப் மாநிலம் வந்து 3 இடத்தையும் பிடித்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தரவரிசையில் வந்து எரிசக்தி சேமிப்பில் தமிழக மாநிலம் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா தமிழகம் 9 இடத்தை பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட், சிறிய மாநிலங்கள். ஸோ இந்த நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள மாநில எரிசக்தி பருவநிலை தரவரிசையில் சிறிய மாநிலங்களுக்கான பிரிவில் பார்த்திங்கன்னா கோவா மற்றும் திரிபுரா மாநிலங்கள் வந்து முன்னிலையில் இருக்கு. அடுத்த யூனியன் பிரதேசங்களுக்கான பிரிவில் வந்து சண்டிகர், தில்லி, அப்புறம் டாமன் டையூ, இந்த யூனியன் பிரதேசங்கள் வந்து முன்னிலையில் இருக்கு. ரிசனியூஸ், ஸோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2021 ஆண்டிற்கான நிதி ஆயோக்கின் ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் குஜராத் மாநிலம் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்த நாட்டிலேயே அதிக அளவில் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழக மாநிலம் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்ததாக நம்ம யூடியூப் சேனல்லேருந்து மார்ச் மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த PDFஓட ப்ரைஸ் அமௌண்ட் 49 ரூபாய். இதற்கான ஆஃபர் வந்து April 15 முடிவடைகிறது. ஸோ இந்த PDF வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி பே பண்ணிவிட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மார்ச் மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF வாட்ஸ்அப்பில் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். மூன்றாவது கேள்வி: பாகிஸ்தான் நாட்டின் எத்தனையாவது பிரதமராக ஷாஃபா ஷெரீப் பதவியேற்றார்? என்சர் ஆப்ஷன் ஏ, 23. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டின் 23 பிரதமராக ஷாஃபா ஷெரீப் வந்து பதவியேற்றிருக்காரு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டின் பிரதமரான இம்ரான்கான் மீது நடத்தப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் நாட்டின் புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு வந்து பாகிஸ்தான் நாட்டின் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 174 வாக்குகளை பெற்று ஷாஃபா ஷெரீப், 70 ஷாஃபா ஷெரீப் வந்து பாகிஸ்தான் நாட்டின் 23 பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த இந்த ஷாஃபா ஷெரீபுக்கு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற மேலவைத் தலைவரான சாதிக் சஞ்சிரானி என்பவர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காரு.
மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த ஷாஃபா ஷெரீப் என்பவர் வந்து பஞ்சாப் மாகாண முதல்வராக 3 முறை பதவி வகித்திருக்காரு. 4வது கேள்வி, ஐசிசி மார்ச் மாத சிறந்த வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாபர் அசாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஐசிசி சிறந்த வீரர் விருது வழங்கப்படுகிறது. அதாவது 2021 ஜனவரி மாதத்திலிருந்தே இந்த மாதாந்திர விருது வழங்கும் வழக்கம் வந்து இருக்கு. ஸோ அந்த வகையில் கடந்த மாதம் மார்ச் மாதத்திற்கான ஐசிசி சிறந்த வீரர் விருது வந்து பாபர் அசாமுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஐசிசி பிளேயர்ஸ் ஆஃப் தி மந்த் ஃபார் மார்ச் 2022. ஸோ பார்த்தீங்கன்னா ஐசிசி மார்ச் மாதத்திற்கான சிறந்த வீரர் விருது வந்து பாகிஸ்தான் நாட்டின் கிரிக்கெட் வீரர் பாபர் அசாமுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசிசி மார்ச் மாத சிறந்த வீராங்கனை விருது வந்து ஆஸ்திரேலிய வீராங்கனை ரேச்சல் ஹேன்ஸ் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ரிசனியஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஐசிசி பிப்ரவரி மாதத்திற்கான சிறந்த வீரர் விருது வந்து ஸ்ரேயாஷ் ஐயருக்கு வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த வீராங்கனை விருது வந்து அமலியா கேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து அதே மாதிரி ஐசிசியின் ஜனவரி மாத விருது பார்த்தீங்கன்னா கீகன் பீட்டர்சன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து சிறந்த வீராங்கனை விருது ஹீதனைட் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 5வது கேள்வி, மனித விண்வெளி பயணத்துக்கான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, April 12. ஸோ ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா மனித விண்வெளி பயணத்துக்கான சர்வதேச தினம் வந்து April 12 அனுசரிக்கப்படுகிறது. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட், அதாவது மனித விண்வெளி பயணத்துக்கான சர்வதேச தினம். இந்த தினம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் April 12 அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த டே பார்த்தீங்கன்னா 1961 April 12 வந்து யூரி ககாரியன் என்ற உருசியர் வந்து விண்வெளிக்கு முதன் முதல்ல சென்றிருக்காரு. ஸோ அதை நினைவு கூறும் விதமாக இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. 6வது கேள்வி, அமெரிக்காவில் நடைபெற்ற சார்லஸ் டென் ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெலிண்டா பென்சிச். ஸோ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடைபெற்ற சார்லஸ் டென் ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் பெலிண்டா பென்சிச் என்பவங்க வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து இந்த ஆண்டுக்கான சார்லஸ் டென் ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டி வந்து அமெரிக்காவில் நடைபெற்றது. இந்த போட்டியில் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீராங்கனை பெலிண்டா பென்சிச் வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. ஸோ இந்த சாம்பியன் பட்டம் வந்து பெலிண்டா பென்சிச் வென்ற 6வது கெரியர் பட்டமாகும். உங்களுக்கான கேள்வி, சமீபத்தில் நடைபெற்ற மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. 7வது கேள்வி, ஆடவருக்கான கிளேகோ டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ரெய்லி ஒபெல்கா. ஸோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அமெரிக்காவில் ஆடவருக்கான கிளேகோ டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியானது நடைபெற்றது. இந்த போட்டியில் ரெய்லி ஒபெல்கா வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா கிளேகோ என்ற ஆடவருக்கான டென்னிஸ் போட்டி வந்து அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ரெய்லி ஒபெல்கா, அதாவது அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த டென்னிஸ் வீரர் ரெய்லி ஒபெல்கா வந்து ஜான் இஸ்னர் என்பவரை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காரு. இது வந்து இந்த கிளேகோட் போட்டியில் இவர் வென்ற முதல் சாம்பியன் பட்டமாகும். 8வது கேள்வி, 56வது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நீலமணி பூக்கன். ஸோ பார்த்தீங்கன்னா 56வது ஞானபீட விருது வந்து அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் நீலமணி பூக்கன் என்பவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஞானபீட விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியாவில் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படும் உயரிய இலக்கிய விருது. ஸோ இந்த ஆண்டு 56வது ஞானபீட விருது வந்து அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த நீலமணி பூக்கன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நீலமணி பூக்கன் என்பவர் வந்து அசாம் மாநிலத்திலிருந்து ஞானபீட விருதை பெற்ற 3வது நபராவார். மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த நீலமணி பூக்கன் என்பவருக்கு வந்து 1990 பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 2002 சாகித்ய அகாதமி ஃபெலோஷிப் உயர் அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருக்கு. 9வது கேள்வி, தேசிய நில அளவை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, April 10. ஸோ ஒவ்வொரு ஆண்டு பார்த்தீங்கன்னா தேசிய நில அளவை தினம் வந்து April 10 அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா April 10 தேசிய நில அளவை தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ 1802 இதே April 10 பார்த்தீங்கன்னா இந்திய நில அளவை துறையின் பிதாமகன் என்று அழைக்கப்படும் வில்லியம் லாம்டன் பெருங்கோண நில அளவை பணியை சென்னை புனித தோமையர் மலையிலிருந்து துவங்கினார்.
ஸோ அதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து தேசிய நில அளவை தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இன்றைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர் கேள்விகளுக்கான ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நாட்டின் முதல் வணிக விமானம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டோர்னியர் 228. இரண்டாவது கேள்வி, நிதி ஆயோக்கின் மாநில எரிசக்தி பருவநிலை தரவரிசையில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குஜராத். மூன்றாவது கேள்வி, பாகிஸ்தான் நாட்டின் எத்தனையாவது பிரதமராக ஷாஃபா ஷெரீப் பதவியேற்றார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 23வது. நான்காவது கேள்வி, ஐசிசி மார்ச் மாத சிறந்த வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாகிஸ்தான் நாட்டின் கிரிக்கெட் வீரர் பாபர் அசாம். ஐந்தாவது கேள்வி, மனித விண்வெளி பயணத்துக்கான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏப்ரல் 12ஆம் தேதி. ஆறாவது கேள்வி, அமெரிக்காவில் நடைபெற்ற சார்லஸ் டென் ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த பெலிண்டா பென்சிச். ஏழாவது கேள்வி, ஆடவருக்கான கிளே கோர்ட் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ரெய்லி ஒபெல்கா. எட்டாவது கேள்வி, 56வது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த நீலமணி பூக்கன் என்பவருக்கு. ஒன்பதாவது கேள்வி, தேசிய நில அளவை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏப்ரல் 10ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.